தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மந்தாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மந்தாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் 17:7-16 முடிய உள்ள இறைவசனங்கள். அந்நாட்களில் நாட்டில் மழை பெய்யாத காரணத்தால் சில நாட்களில் அந்த ஓடையும் வற்றி போனது. அப்பொழுது ஆண்டவரது வாக்கு எலியாவுக்கு வந்தது, நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு. அங்கு உனக்கு உணவு அளிக்குமாறு ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வர செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழும் உம் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை, பானையில் கையளவு மாவும் கலையத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்போது இரண்டொரு சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம், அதன்பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய், ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே, நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது, கலையத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை, கலையத்திலிருந்த எண்ணெயும் குறையவில்லை. இது ஆண்டவர் வழங்கு அருள் வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவரே எங்கள் மீது உமது முக ஒளி வீச செய்யும். மறுபடியும் கூறுகிறேன், ஆண்டவரே எங்கள் மீது உமது முக ஒளி வீச செய்யும். எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதில் அளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்த போது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்தருளும். மானிடரே, எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்கள்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடி செல்வீர்கள்? பல்லவி,
ஆண்டவரே எங்கள் மீது உமது முக ஒளி வீச செய்யும். ஆண்டவர் என்னை தம் அன்பனாக தேர்ந்தெடுத்துள்ளார். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். இதை அறிந்து கொள்ளுங்கள். சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாய் இருங்கள். பல்லவி. ஆண்டவரே எங்கள் மீது உமது முக ஒளி வீச செய்யும். ஆண்டவரே எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்தருளும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே எங்கள் மீது உமது முக ஒளி வீச செய்யும். அலேலுயா, அலேலுயா, அலேலுயா. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது மக்கள் உங்கள் நற்செயலை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தையு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் அந்த வாசகம் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 13-16 முடிய உள்ள இறைவசனங்கள். ஏ காஸ்பல் அக்கார்டிங் டு மேத்யூ Chapter 5 verses 13 to 16. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் என்றார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் மீட்பளிக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் எலியாவை பற்றி கூறுகிறது. நேற்றைய வாசகத்திலே ஆகாபு அரசனுக்கு எதிராக ஒரு சாபம் இடுகிறார். என்ன சாபம்? ஆகாபு இஸ்ரவேலின் கடவுளை வெறுக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் செய்ததால் கடவுள் அந்த நாட்டில் இனி இருக்க போவதில்லை. ஆகவே நான் மறுபடியும் வாக்கு கொடுக்கிற வரைக்கும் பனியோ மழையோ பெய்யாது என்று வாக்கு கொடுக்கிறார், சாபம் இடுகிறார். இதனால் அவரை கொல்ல நினைக்கிறார்கள். அவர் கடவுளுடைய கட்டளைப்படி கிரித்து ஓடைக்கு ஓடி போகின்றார், தப்பித்து ஓடி போகின்றார். அங்கு காகங்கள் அவருக்கு உணவு கொடுக்கிறது. இந்த பஞ்சம் ஏற்பட்டதால் இவர் கொடுத்த சாபத்தினால் அந்த ஓடையும் வறண்டு போகிறது. ஆகவே கடவுள் எலியாவுக்கு சொல்கிறார், நீ சாரிபாத்துக்கு போ, அங்கே ஒரு விதவை பெண்ணுக்கு உணவு கொடுக்க கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் சாரிபாத்துக்கு போகிறார். அங்கே ஒரு பெண் சுள்ளிகளை பொறிக்க கொண்டிருக்கிறார். அவரிடம் கொஞ்சம் தண்ணீர் கொடு என்று கேட்கிறார். அவர் போகிற பொழுது எனக்கு ரொட்டி சுட்டு கொண்டு வா என்கிறார். அந்த பெண் சொல்கிறார், நானும் என் பையனும் என் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் மாவு கொஞ்சம் களையத்திருக்கிற எண்ணெய் வைத்து கொண்டு நான் பொறிக்க கொண்டு போகிற இந்த சுள்ளிகளை வைத்து அப்பம் சுட்டு நாங்கள் சாப்பிட்ட பிறகு நாங்கள் சாக போகிறோம், இனி எங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறார். நீ நான் சொன்னபடி செய்து விட்டு வா என்று ஒரு ஆசீர்வாதமான வாக்கு கொடுக்கிறார். என்ன? உன் களையத்தில் இருக்கிற எண்ணெய்
தீராது, மாவும் குறையாது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை, கலையத்திலிருந்து எண்ணெயும் குறையவில்லை என்று அவர் சொல்கிறார். அந்த பெண் எலியா சொன்னபடியே செய்கிறதையும் பார்க்கிறார். இருக்கிறது கொஞ்சமாவது தான், இந்த மனுஷன் யாருன்னு தெரியாது, ஆனா அவர் சொன்னபடி அவர் அப்பத்தை சுட்டு கொண்டு போகிறார். நிச்சயமாக அவரிடம் இருக்கிற அந்த தாராள குணம், பாவம். எலியா வெகு தொலைவிலிருந்து நடந்து வருகிறார், காகங்கள் அவனுக்கு உணவு கொடுக்கவில்லை. ஏன்னா அந்த இடத்துக்கு தான் அந்த காகம் போயிருக்கணும். இவர் அங்கிருந்து வந்த பிறகு காகங்கள் வந்து பார்த்துட்டு ஏமாற்றமா திரும்பி போயிருக்கலாம். அவருக்கு ரொட்டி கொடுக்கவோ, கறித்துண்டு கொடுக்கவோ, இறைச்சி கொடுக்கவோ காகங்கள் இல்லை. அவரை தேடி அவை வரவும் இல்லை. அவர் வந்தவுடன் பசிக்கு தண்ணி கேட்கிறார், ரொட்டியும் கேட்கிறார். அந்த பொண் முதலில் மறுக்கிறார், ஆனால் வாக்கு கொடுக்கிறார், நீ போ சுட்டு கொண்டு வா. அவர் சொல்லுகிறார், இஸ்ரேல் கடவுளாகி ஆண்டவர் உரைப்பது இதுவே, நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது, கலையத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று ஆண்டவர் சொன்னதை அவருக்கு சொல்லுகின்றார். அவர் சொல்லுகிற வார்த்தையில இருக்கிற உண்மையையும் அவரிடம் இருக்கிற உறுதியையும் பார்த்து அப்படியே நடக்கட்டும் என்று சொல்லி, அப்படியே செத்தாலும் சாகுவோமே, இந்த மனுஷன் பாவம், வெகு தொலைவிலிருந்து வந்திருக்கிறாரு, மழை பெய்யல, எல்லாம் வறட்சியா இருக்கிறது, மழை இல்லை, ஆனா இருக்கிற கொஞ்சம் மாவு, கடைசியா இருக்கிற அந்த மாவு, அதாவது மரணத்தின் விளிம்பிலே செல்வத்தின் கடைசியில் இருக்கிற செல்வம் அதுதான், அவங்ககிட்ட இருக்கிறது மிச்சம் இருக்கிறது அதுதான். அந்த நிலையிலே, வறுமையான நிலையிலே அந்த பெண் இருக்கிறார். அந்த சமயத்திலே கடவுளுடைய வாக்கவருக்கு வருகிறார். கடவுள் கட்டளை கொடுத்துக்க சாரி பார்த்து பெண்ணுக்கு உனக்கு உணவு கொடுக்க சொல்லி இருக்கிறேன் என்று சொன்னவர் இந்த பெண்ணை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? ஆக கடவுளுக்காக, கடவுளுடைய பணியாளர்களுக்காக, திருச்சபைக்கும் பணியாளர்களுக்கு நாம் செய்கிற, மற்ற மனிதர்களுக்கு தேவைப்படுகிறவர்களுக்கு நாம் செய்கிற உதவியின் பொருட்டு கடவுள் நம் இல்லத்திலே எதுவும் குறையாமல் எல்லாம் வளமையாக நாம் காலம் முழுவதும் நாம் நிறைவடையும் பொருட்டு அவை நிறைந்து பழுகி பெருக செய்வார். கடவுள் அந்த மாவு, ஒரு கொஞ்சம்தான் மாவு, ஒரு கரண்டி தான் மாவு இருக்கு, மாவு எடுத்து சுடுறாங்க, மறுபடியும் மாவு வந்துடுது, எண்ணெய் கொஞ்சம் ஊத்துறாங்க, மறுபடியும் பாக்குற எண்ணெய் வந்துடுது, குறையவே மாட்டேங்குது. எல்லாரும் வந்து பாக்குறாங்க, எல்லா பெண்களும் வந்து பாக்குறாங்க, ஒண்ணுமே குறைய மாட்டேங்குது. மறுபடியும் அது அவர் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கடவுளுடைய சொல் அப்படியே நடக்கும். கடவுளுடைய வார்த்தைகள் எப்பவுமே மாறாது. அவர் சொன்னது சொன்னதுதான், குறையாமல் இருக்கிறது. கடவுள் எலியாக்கு சொன்னபடி, அவர் சொன்னபடி எல்லாம் நடக்கிறது. சாரிபாத்துல பெண்ணை ஏற்பாடு செய்கிறார். அவர் போகிற பொழுது முன்னாடியே அந்த பொண்ணுக்கு சொல்லி பொறுக்க வருது. கடவுள் பாருங்க எவ்வளவு அழகாக, அவர் போய் அந்த ஊர்ல தேடி யாராவது யாருங்க அந்த பொண்ணு அப்படின்னு கேட்கல. அங்க போகும்பொழுது அந்த பெண்ணை அங்க அனுப்பி விட்டுறாரு. கடவுள் கரெக்டா அந்த பொண்ணை பார்த்து கேட்கிறார், எங்க தண்ணி கொடுங்கிறார். கடவுள் வாக்குப்படி அவர் வாக்கு கொடுக்கிறார். கடவுள் வாக்கு கொடுக்கல, எலியா வாக்கு கொடுக்க வைக்கிறார். எப்படி எலியா மூலமாக இறை செய்தி சொன்ன அனுப்பப்பட்டவர் அங்கு சாபத்தை கொடுக்கிறாரோ, இங்கே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நல்லது செய்தால் ஆசீர்வாதங்கள் நமக்கு திரும்ப, வற்றாது செல்வங்கள் நமக்கு கிடைக்கும், தாராளமாக கொடுக்க வேண்டும். அதைத்தான் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இங்க என்ன சொல்கிறார், நீங்கள் செய்கிற நல்ல காரியங்களின் பொருட்டு மக்கள் வானக தந்தை புகழ்வார்கள் என்று சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. மத்தையின் அச்செய்தி 5:16 அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்களாக புகழ்வார்கள் என்று சொல்கிறார். நீங்கள் உலகின் ஒளியாக உப்பாக இருக்கிறீர்கள், உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று சொல்கிறார். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று சொல்கிறார். ஒளி உண்டாகுக என்று சொன்னார்,
அந்த ஒளி உங்களுக்கு கொடுக்கும், நானே உலகின் ஒளி, அந்த ஒளியை எல்லார் முன்னால் ஒளிரச் செய்யுங்கள் என்கிறார். அந்த ஒளி எப்பொழுது ஒளிரும்? நல்ல செயல்களை, மற்றவர்களுடைய கஷ்டங்களை போக்குற பொழுது, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற பொழுது, தாராள மனமாக. பொதுவாக பாருங்க, நம்ம கோபப்படுகிற பொழுது உண்டாகிற அதிர்வலைகளை விட நாம் அமைதியாக, பொறுமையாக, அன்பாக, சகிப்புத்தன்மையோடு இருக்கிற பொழுது இருக்கிற அதிர்வுகள் பெரிசாக இருக்கு. இப்ப ரெண்டு பேர் சண்டை நடக்குது. பொதுவாக சொல்லுவாங்க, சண்டையில முதல்ல வாயை மூடுறவங்க நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்கன்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேர் சண்டை நடக்கு, சுத்தி இருக்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாம அந்த கோபத்தை, அவங்க கோபத்திற்கு ஈடாக நாமும் கோபப்படாமல் பொறுமையாக சிரித்து கொண்டு, பரவாயில்லைங்க சார், உங்களுக்கு அவ்வளவுதான், திட்டிக்கிங்க சார், நல்லா இருங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், நல்லா இருங்க என்று நாம் சொல்லுகிற பொழுது, அந்த கோபத்தை விட நம்முடைய பொறுமையை தான் எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க. நம்முடைய ஒளி மனிதர் முன் ஒளி இருக்கும், வானக தந்தையை புகழ்வார்கள். இப்ப பர உதவி கேட்டு வர்றாங்க, தாராளமா கொடுக்குறான், மகராசே இவ்வளவு கஷ்டத்து, கரோனா கஷ்டத்திலையும் நீ எனக்கு உதவுகிறே சாமி, எனக்கு சாப்பாட்டுல குழந்தைகளுக்கு பசியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது உணவு கொடுக்கணும்னு கேட்க வந்தேன், உங்க அண்ணன் வீட்டுல கேட்டேன், இல்லைன்ட்டாங்க, ஒண்ணுமே இல்லை போயா அப்படின்னு திட்டி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா மகராசன், அவரை போலதான் நீங்க ஒரே தாயும் வயிற்று பிறந்தவங்க, ஆனா நீங்க எவ்வளவு தாராளமா இருக்கிறீங்க, கஷ்டத்திலும் கொடுத்தீங்களே, அப்ப இவருடைய ஒளி மனிதர் முன் ஒளிர்கின்றது, உயர்ந்து நிற்கின்றார், கடவுளை புகழ்வார்கள். வீட்டுல கொண்டு போய் அவர் அரிசியெல்லாம் கொடுக்கிறார், யாருங்க கொடுத்தது, இவ்வளவு கொடுத்துருக்காங்க யாரு, இந்த அந்த வீட்டுக்கார, அந்த அண்ணையா, அந்த ஐயா தான் கொடுத்தாரு. மகராசன் கடவுளா பார்த்து நம்மளை அனுப்பிச்சிருக்காரு, கடவுளா பார்த்து அவர் வெளியா நம்ம கொடுத்திருக்கிறார் என்று வானங்க தந்தை புகழ்வார்கள். இதைத்தான் இயேசு சொல்லுகின்றார். இயேசு சென்ற இடங்களில் எல்லாம் நல்லது செய்து கொண்டே போனார், அவர் மனிதர் முன் ஒளியாக விளங்கினார். அதான் சொல்லுவாங்க, இருளை பழிப்பதை விட ஒரு மெழுகுதிரிகளை ஏற்றி வைப்பது நல்லது என்று சொல்லுவாங்க. உதவி செய்யலான்ட்டு கூட உபத்திரமம் செய்யாத அப்படின்பாங்க. உதவி செய், ஏதோ ஏழைகளுக்கு உதவி செய், ஏழைக்கு கொடுக்கிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான், கடவுள் அதை திருப்பி கொடுத்தவர் வட்டியோடு திருப்பி கொடுப்பார் என்று சொல்லுகிறார். ஆக அன்புக்கினியவர்களே, பிலிப்பியர்களை திருமுகம் 4:8 இதைத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். இது பல முறை நாம படிச்சிருப்போம். பிலிப்பியர்களை திருமுகம் 4:8 சொல்ல படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 5 என்ன சொல்லுதுன்னா, பிலிப்பியர் 4:5 என்ன சொல்லுதுன்னா, கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். எடுங்க பிலிப்பியர் 4:5 எடுங்க தயவு செய்து, இது முக்கியமான வசனம், தெரிஞ்சுக்கணும். பிலிப்பியர் 4:5 கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். கனிவுடையோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வார். அப்ப கனிவோடு இருக்கிறவங்க எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்குவாங்க, எல்லாரும் அவர்கிட்ட வந்து பழகுவாங்க, எல்லாரும் அவரோடு நட்புறவு கொள்ள ஆசைப்படுவாங்க, எல்லாரும் நம்மை நன்மதிப்போடு நடத்துவாங்க. கனிந்த உள்ளம், அதுதான் முக்கியம். கடவுள் கனிந்த உள்ளத்தராய் இருந்ததனால் தான் தன் மகனையே நமக்காக கொடுத்தார். யோவான் 3:16 சிலுவையிலே பலி கொடுக்கிற அளவுக்கு கடவுள் நம்ம இது அன்பு கொண்டிருக்கிறார். அந்த கடவுள் இரக்கமுடையவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுடையவராயிருங்கள் என்று வேதம் கூறுகிறது இல்லையா? அதே போல நாம் இரக்கமுடையவராக, நற்செயல்களை புரிப்பவர்களாக நாம் இருந்தோம் என்றால் நம்முடைய ஒளி ஒளிர்ந்து கொண்டே இருக்கு. நாம் எங்கு போனாலும் நாம் இறையினுடைய இறை அருளை நாம் வழங்கி கொண்டே இருப்போம். நம் வழியாக இறையொருள் எல்லாரிடம் சென்றடையும். கனிந்த உள்ளம் எல்லாருக்கும் நல்வாழ்வு கொடுக்கும். நம் நற்கனிகளை பார்த்து நாம் தான் இயேசுவின் சீடர்கள் என்று உலகம் அறிந்து கொள்வார்கள். நம்மை குறித்து பரலோக தந்தையை புகழ்வார்கள்.
அதுதான் நம்முடைய சாட்சிய வாழ்வு. அத்தகைய வாழ்வுக்காக இறையருளை கேட்டு மன்றாடுவோம். அதில் நிலைத்து நிற்கக்கூடிய ஆண்டவருடைய வல்லமையை கேட்போம். எங்கள் பரலோக பிதாவை, பிலிப்பியருக்கு திருமுகம் 4:8 உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, நற்பண்புகள் நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனதில் இருத்தி எங்களுடைய கனிந்த உள்ளம் எல்லாரும் முன்னும் அறியும்படியாக நற்செயல்களை புரிந்து, ஆண்டவரே நாங்கள் இந்த உலகின் ஒளியாக மனிதர் முன்னால் ஒளிரவும், எங்கள் வழியாக மக்கள் பரலோக தந்தை புகழக்கூடிய விதத்திலே நாங்கள் வாழ அருள்தார். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலையின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை கொடுக்கிறோம். இது எங்கள் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. கிறிஸ்து நம்முடைய மனித இயல்பில் பங்கு பெற திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலை நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் முது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பும் பயணமான இந்த ரசத்தை முக்கப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்னென்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்டு எங்களை ஏற்றிடணும். நாங்களும் திருமண ஒப்பு கொடுக்கும் இப்பலி உமக்கு என்று உமக்கு உந்தது ஆவதாக. ஆண்டவரே, எனது குற்றம் நீங்க கழுவீர்களும் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தியாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் நீங்கள் பணியை கண்ணோக்கியருளமை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரின் தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களு உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் முதமாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதைப்பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமே இரவு விருந்தை அறிந்து பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் முது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திரும்ப நின்று முக்கூழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்ம தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திருவையின் நினைவு கொண்டிருந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ், ஏனைய ஆயர்கள், உங்களுடைய மறைமாவட்ட ஆயர்களுக்காக மன்றாடுங்கள். எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருக்கும். நீர் விலையிலிருந்து முடம் அழைத்து கொண்ட மரிய சிங்கராயர், அருளாயி எனும் அடியார்களின் நினைவு கொண்டிருந்தாலும் உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்திருளும். மேல் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரின் நினைவு கொண்டிருளும். கண்களை மூடி இறந்த அனைவருக்காக ஜெயிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரும் இறக்கத்தோடு நினைவு கொந்தும் திருமக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலையில் முக்குந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலியாகிய புனித சலைத் மாதா, மற்ற புனிதர் அனைவருடனும் இன்று நாங்கள் நினைவு கூறும். புனித எஃப்ரேம், மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக பொழுந்தத்து வரமருள அமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இறைக்கு உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்க பேரின்பத்துக்காம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரை. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. எந்தெந்து வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே, ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்கின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, என் இல்லத்தில் எழுந்திருவர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் முத செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை ஏத்திசையும் பூரிவோம். அச்சிட சிலவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திருக்கிடமிருந்து எங்கள் ரிச்சித்தரலாம். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அனைவரும் சொல்வோம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனை தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்திலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். புனித எஃப்ரேமே, அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே